இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற முதல் திரைப்படம், இந்த வாரம் படங்களே சற்று கம்மியாக தான் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, அகிலோக சூப்பர் ஸ்டார் சிவா நடித்திருக்கும் சிங்கிள் சங்கரும் ஸ்மார்ட் ஃபோன் சிம்ரனும் படம் வந்திருக்குங்கிறனால அந்த படத்தை போய் பார்த்துட்டு அந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் வடிக்கல் எல்லாமே இருக்கும். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, டைட்டிலே தெரிஞ்சிருக்கு, சிங்கிள் சிங்கிள் பையனாக வாழ்ந்துட்டு இருக்காரு சிவா. அவருக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்குது. அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு பெண் ஒரு சிங்கிள் பையனுக்கு வந்து என்றைக்குமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, ஒரு மெசேஜ் பண்ணால் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற சூழலில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன், அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு ஏஐ இல்லை ஒரு சம்திங் ஒரு டெக் ஜீனியஸ் அந்த பெண் வந்து அதை அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க, ஒரு கம்பெனியனாக வாழ்கிறாங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற அந்த பெண்ணுக்கும் சிவாக்குமான கெமிஸ்ட்ரி எப்படி போயிட்டுருக்கு, ரியல் லைஃப்பில் சிவா சந்திக்க போகிற பிரச்சனைகள் என்னென்ன, இதெல்லாம் தான் இந்த படத்துடைய ஸ்பாய்லர் இல்லாத ஒன்லைன் பெர்ஃபார்மன்ஸாக சொல்லணும் அப்படின்னா, சிவா பேசுகிற வசனங்கள் ரொம்பவே கிளீஷாவாக இருந்தாலும் நமக்கு உண்மையாக சிரிப்பு வருது. அது சிவா அப்படியே அவர் பேசி பேசி அவர் டீ கொடுத்தே பழகிட்டாரு, நம்ம குடிச்சே பழகிட்டோங்கிற மாதிரி அவர் அந்த டோனில் பேசினாலே நமக்கு வந்து ஜாலியாக ஃபன்னாக தான் இருக்குது, அது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு ஏஐ ஒரு சாஃப்ட்வேர்க்குள்ளே இருக்கிற ஒரு மெம்பராக வராங்க மேகா ஆகாஷ், அவங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வில்லத்தனமான சில விஷயங்கள் கூட ரொம்பவே க்யூட்டாக பண்ணியிருந்தாங்க. அஞ்சு குரியன் அப்படின்னு ஹீரோயின் ஒருத்தவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இனிமேல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். சிவாவோட அப்பாவாக மனோ வராரு, ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அப்பப்போ பாடுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். மாகாபானந்த், ஷாரா, கேபிவை பாலா அப்படின்னு நிறைய காமெடியன்ஸ் இருந்தாலும் சிவா பேசுறது மட்டும்தான் காமெடியாக இருக்குது. படத்தில் இதெல்லாம் லைக்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, ஹெர் அப்படிங்கிற யாக்கின் ஃபீனிக்ஸ் ஏற்கனவே நடித்து பயங்கரமாக அப்ளாஸ் ஆகலன்னா ஒரு படத்துடைய தோராயமான ஒரு ஒன்லைன், அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டைல்யூட் பண்ணி ஒரு சாஃப்ட் டோனாக மாற்றி இங்கே இருக்கிற பசங்க கூட கனெக்ட் பண்ணி இங்கே இருக்கிற பிரச்சனைகள்லாம் பேச முடியுமோ அதை பேசியிருக்காங்க, அது கொஞ்சம் ஜாலியாகவே இருந்துச்சு. ஒரு ஃபுட் டெலிவரி கை அப்படின்னாவே வந்து அவங்களை ட்ரீட் பண்ணுற விதம் எவ்வளோ தப்பான விஷயம் அப்படிங்கிறத நிறைய இடங்களில் அழுத்தம் திருத்தமாகவே சொல்லியிருக்காங்க. அந்த விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. மூணாவது, லைக் பெருசாக லாஜிக்கெலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு பிரெயின்லெஸ் காமெடி மாதிரியான படத்தை தான் நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி எழுதப்பட்ட ஸ்க்ரீன் பிளேவும் ஸ்ரீனிக் விஸ்வநாதன் அவருடைய டைலாக்ஸும் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே. படத்தில் இதெல்லாம் டிஸ்லைக் அப்படின்னா, என்னதான் ஒரு சிங்கிள் பையன் 90s கிட்டு அவனுக்கு கல்யாணமே ஆளு, 80s கிட்டு இன்னுமே நாங்கள் வந்து அப்படியே தட் பூ மாதிரியே தான் இருக்கும், எங்களுக்கு இன்னும் எதுவுமே நடக்கல பாஸ் அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டே இருந்தாலும், தொடர்ச்சியாக வந்து அடிடாவலை குத்துராவலை டோனில் பெண்கள் என்றாலே வந்து பெண்கள் ஆபத்தானவர்கள் தான், பெண்கள் இப்படிப்பட்டவர்கள் தான், சிவபுரோஜாக்கள் கமல்லிருந்து உன்னினத்து சுந்தராஜன் வரைக்கும் ஒரே டெம்ப்ளேட்டை வாசித்து அந்த டெம்ப்ளேட் இந்த படத்துலையும் கண்டினியூ ஆகிறது தான் ஒரு பெரும் ஜோகம். ஏன் இன்னும் எத்தனை நாளைக்கு இதே டெம்ப்ளேட்டில் உருட்டிகிட்டே இருப்பீங்க, ஆண்கள் எவனுமே எதுவும் ஏமாத்துறதான் இல்லையா அப்படிங்கிற அந்த பிரச்சனை. ரெண்டாவது டிஸ்லைக், செகண்ட் ஆஃபில் இருக்கக்கூடிய திரைக்கதை, எங்கே இந்த படம் போயிட்டுருக்கு, ஒரு கேரக்டர் ஏன் அப்படியே அந்த இடத்துல தொங்குது, இது ஏஐயா இல்லை ஒரு மோகினி பிசாசாங்கிற ரேஞ்சுக்கு. படத்தோட ஆரம்பத்தில் டிஸ்க்ளைமர் மாதிரி ஷாரா சொல்லக்கூடிய வசனம் இதுக்கு வந்து கன்வின்சிங்காக இருக்குதுன்னு கிரியேட்டர் டீம் நினச்சாலும் படத்தில் அது அவ்வளோ கன்வின்சிங்காக இல்லை. ஒரு கட்டத்தில் வந்து எந்திரனில் ரஜினி செய்யக்கூடிய அமானுஷியங்கள்லாம் தாண்டி இந்த மிஷின் செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் நீ என்னப்பா இவ்வளோ வில்லத்தனமாக யோசிக்கிற, ஜெகன்மோகினியோட சித்தி பொண்ணு மாதிரி அப்படிங்கிற ஃபீல் வருது. மூணாவது ஸ்லைக், படத்தில் காமெடி அப்படிங்கிற பேரில் செய்த சில விஷயங்கள், ஷாரா காமெடி அப்படிங்கிற மாதிரி கோமா பேஷண்ட் அதிலிருந்து ஒரு மீண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு வித்தியாசமாக ஒரு சவுண்ட் கொடுக்குறாரு, அதெல்லாம் சுத்தமாக எதுக்கு அதை ட்ரை பண்ணாங்க அப்படின்னே தெரியல. பக்ஸுக்கு வந்து ஒரு சேட்டு டோனில் ஒரு நார்த் இந்தியன் ஸ்லாங் மாதிரி அவருக்கு ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. வட இந்தியரை வச்சு தமிழ்நாட்டில் விளம்பரம் ஓட்டுவாங்கள்ல அந்த ஃபீல் இருந்துச்சு ஜுனூன் தமிழில். இன்னொரு பக்கம் ஒரு காமெடியனுக்கு வந்து வாய்ஸ் மாடுலேஷன் அப்படிங்கிற பேரில் அவருக்கு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்கன்ட்டு இதெல்லாம் காமெடி அப்படின்னு அவங்க ஏன் நம்புகிறாங்கன்னு தெரியல, சுத்தமாக செட் ஆகலை. நாலாவது, ஒரு காமெடி படம் லாஜிக் கிடையாது, பேபி ஸ்டேவுட் மாதிரி கோமலத்தனமான வில்லன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சகிச்சுக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த விஷயங்கள், அது என்ன மாதிரியான கிராஃபிக்ஸ் இது, மீண்டும் நமக்கு ராமன் சார் படத்தோட கிராஃபிக்ஸ்லாம் ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு ஒரு கிராஃபிக்ஸ் வந்துட்டு போகுது. குழந்தைங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க, நமக்கு தான் இது என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. மொத்தமாக வெர்டிக்டாக சொல்லணும் அப்படின்னா, சிவா எப்பயுமே நடிக்கிற மாதிரி ஒரு ஜாலியான ஃபன் ரைடு தான் இந்த படமும். செகண்ட் ஆஃப் இன்னுமே கொஞ்சம் கிளாரிட்டியாக எடுத்துருக்கலாம், அதுதான் இந்த படத்தில் இருக்கிற ஒரு ட்ராபேக். நன்றி.